ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னோடய நேம் பவி. இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரீசன்ட் டேஸாக எனக்கு வந்து டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்க, அதுவும் நீங்கள் காலேஜ் போகிற அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்றதை காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் காலேஜுக்கு போகிறேன், அது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். நான் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். காலேஜில் வந்து ஷூட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியான டே. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷூட் பண்ணுறேன். அண்ட் இப்போ டைம் வந்து 5:40 ஆயிடுச்சு. நான் வந்து எப்பவுமே 5:20-5:30 இருந்தாலே டைம் பத்தாது, இப்போ வந்து 5:40 ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹேர் வாஷ் பண்ணணும், அதனால இப்போ போய் நான் கடகடன்னு குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு இந்த விளாக் கண்டினியூ பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இப்போ டைம் வந்து 6:05 ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 6:30க்குலாம் பஸ் வந்துடும், பட் ஆனால் நான் இன்னும் கிளம்பலை. இன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணேன், அதனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷால் தேடுறேன் கிடைக்கவே இல்லை. இப்போ என்னுடைய பீரோவில் இருக்கிற மொத்த துணியும் கீழே தான் இருக்குது, எடுத்து வச்சுட்டு கடகடன்னு போய் இப்போ கிளம்பணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பீரோவில் இருக்கிற மொத்த துணியும் கீழே தான் இருக்குது, இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். காலேஜ்க்கு நான் எப்படி கிளம்புறேன்றதை உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். நான் ரொம்ப வந்து மேக்கப்லாம் போட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் காஜல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து NYBAயோடைய காஜல், ஒன் டே ஃபுல்லாக ஸ்மச் ஆகாமல் நல்லா இருக்கும். அடுத்தது பீட்ரூட் லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். லிப் பாம் அப்ளை பண்ணதும் லிப் க்ரையான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து பெல்லா ஓஸ்டியோடைய லிப் க்ரையான், ஷேட் நம்பர் 6. இப்போ அடுத்தது மாய்ஸ்சரைசராக ஆலோவேரா ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுமே அது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். அடுத்தது ஐலைனரில் ஒரு குட்டி பிந்தி. ஸோ அவ்வளவுதான், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். என்னுடைய டெய்லி மேக்கப் வந்து இதுதான். இப்போ அடுத்தது வந்து இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கல, அதனால் ஹேர் வந்து நல்லா வெட்டாக இருக்குது. ஸோ டவல் ட்ரை பண்ணுறேன். எப்போவுமே நான் இந்த ப்ளோவர் ட்ரையர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹேர் வந்து நல்லா டேமேஜ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு வைடான கோம்பில் வந்து டீடேங்கிள் பண்ணுறேன். ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலை, கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு டாப் பஃப் வந்து நான் வைக்கிறேன், குட்டி பஃப் தான். எடுத்துட்டு ஒரு குட்டி கிளிப் போட்டுடுவேன். ஸோ அவ்வளவுதான், இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். கிளிப் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஹேரை வந்து இந்த மாதிரி நல்லா கோம் பண்ணி விடுறேன், எந்த டேங்கிலும் இல்லாமல். லாஸ்ட்டாக வந்து லோரியலோடைய சீரம், எக்ஸ்டென்சோ சீரம், இது வந்து நான் என்னுடைய ஃபுல் ஹேருக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதோ நம்ம என்விரான்மெண்ட்டால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது ஹேருக்கு, அண்ட் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்தது என்னுடைய ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இந்த ஆரஞ்ச் கலர் ரிங் இயரிங் வந்து நான் போடுறேன். ஸோ அவ்வளவுதான், நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போ டைம் வந்து 6:15 ஆகுது. ஸோ நான் இப்போ கடற்கரை கிளம்பணும். இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே வந்ததுமே ரெடியாக லஞ்ச், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் மைலோ எல்லாமே போட்டு வச்சுடுவாங்க. நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா எனக்கு அது செட் ஆகாது. ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் மைலோ மட்டும் காலையில் எடுத்துப்பேன் டெய்லி. இப்போ வந்து டைம் 6:20 ஆகிடுச்சு, நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். எங்கள் அப்பா தான் வந்து என்னை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறாரு. பஸ் வந்து 6:35 இல்லை 6:30க்குலாம் வந்துடும். இப்போ வந்து நான் பஸ்ஸில் ஏறியாச்சு, இன்னும் 1 hour ட்ராவல் வந்து இருக்குது. இந்த 1 hour வந்து பாட்டு கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடும். நான் எப்போவுமே மார்னிங் பஸ்ஸில் தூங்க மாட்டேன், இது வந்து ஏசி பஸ்ஸாக. ஸோ கூலிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே இந்த சீனரிஸ் எல்லாமே வந்து செமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு போவேன். பூந்தமல்லி வெல்கம்ஸ் யூ. இப்போ பூந்தமல்லிக்குள்ளே வந்தாச்சு, இன்னும் வந்து கொஞ்ச நேரம் தான் என் காலேஜ் ரீச் பண்ணுறதுக்கு. காலேஜ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 5 minutes இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து கோம் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ அகெயின் கோம் பண்ணி அதே மாதிரி கிளிப் போடுறேன். இப்போ வந்து பூந்தமல்லி தாண்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வெல்கம்ஸ் யூ. ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வந்திருக்கோம், காலேஜும் வந்து இப்போ வரப்போகுது. எஸ், இப்போ வந்து நம்ம காலேஜ்க்கு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி வந்து காலேஜில் ஒரு டிஐஎம்எல் போட்டிருப்பேன், அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து கேம்பஸை என்டர் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 3-4 minutesல நான் என்னுடைய காலேஜ்க்கு ரீச் ஆகிடுவேன். இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப பெருசு, இது வந்து எங்களுடைய பிளே கிரவுண்ட். இப்போ வந்து நான் காலேஜ்குள்ளே வந்துட்டேன், அண்ட் இங்கே வந்து அவ்வளோவா யாருமே இல்லை. இப்போ டைம் வந்து 7:40 ஆகுது, நான் மட்டும்தான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இருக்காங்க. என் பஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் கிளாஸ்க்கு தான் போக போகிறேன். இதுதான் என்னுடைய காலேஜோடைய மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நான் லிஃப்ட்டுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், இப்போ வந்து லிஃப்ட் வந்துடுச்சு. நான் வந்து 5th floor போகிறேன். இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய பர்த்டே ட்ரெஸ். இன்றைக்கி வீடியோலாம் எடுக்கிறோமே, ஸோ பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நான் ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கேருந்து எப்படி இருக்குது காலேஜுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயும் வந்து யாருமே இல்லை, காலியாக தான் இருக்குது. என் காலேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பில்டிங்காக இருக்கும், அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ கீழே வந்து எல்லாரும் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேம்பஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ஹே காய்ஸ், இப்போ டைம் வந்து 7:40 ஆகுது, யாருமே வரல, நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 பீரியட் வந்து கிளாஸ் இருக்குது, 8 to 10, பிரேக்கே கிடையாது. ஸோ 10 அப்புறம் தான் பிரேக். இப்போ நான் வந்து 8:00 கிளாஸ்க்கு போகணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் சும்மா இங்கே இந்த மாதிரி வரண்டாவில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து செம்ம கூலிங்காக சூப்பராக இருக்குது. மேலேருந்து பார்க்குறப்ப வியூ செம்மையாக இருக்கும். இங்கே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் மேலே 5th floor வந்துட்டேன். பட் ஆனால் கிளாஸ் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ தான் வந்து லாகின் பண்ணி பார்க்கணும் கிளாஸ் எங்கே இருக்குன்னு. கிளாஸ்க்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் கமெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஹார்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ டைம் வந்து 8:00 ஆகிடுச்சு. நான் வந்து கிளாஸ்க்கு போகிறேன். 2 hours அப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 2 hours later. ஏ காய்ஸ், இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து 10:15 ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம்னா இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் பிளாக்குக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே நல்லா காற்று வரும், அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டே ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஈ காய்ஸ், இவ்வளோ நேரம் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பூரி அதுக்கப்புறம் குருமா வந்து பண்ணி கொடுத்து இருக்காங்க. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஹே காய்ஸ், இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளாஸ்க்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். கிளாஸ் வந்து 1, 2, 3 இருக்குது. அண்டு கேன்டீனில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, அதனால தான் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன். 2 hours later. கிளாஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அகைன் வந்து நான் பஸ்க்கு போகிறேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:55 ஆகுது. பஸ்ஸில் பேக்லாம் போட்டுட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ் வந்து காலியாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக வந்து நம்ம உட்காந்துட்டு போகலாம். அண்ட் கரெக்டாக பஸ் வந்து 3:10 தான் எடுக்கும். இன்னும் 5 minutes வந்து இருக்குது. ஸோ பஸ் வந்து இப்போ எடுத்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 1 hour இல்லை 1.5 hours வந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ ஈவினிங்கும் வந்து நான் அவ்வளோவா இப்போலாம் தூங்கறது இல்லை. ஸோ ஈவினிங்கும் வந்து ஏதாவது பாட்டு கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து நான் போவேன். பஸ்லேருந்து இறங்கி நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஈவினிங் எங்கள் அப்பா தான் வந்து என்னை பிக்கப் பண்ணுவார். பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் தான். பட் ஆனால் நான் தனியாகவோ இல்லை நடந்துலாம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு கால் வலிக்கணும். ஏன்னா காலேஜ்லேயே வந்து நான் நிறைய நடக்கிறேன். அண்ட் பேசிக்கலி நான் ரொம்ப சோம்பேறின்றதுனால எப்போவுமே வந்து எங்கள் அப்பா கூட தான் போயிட்டு வருவேன். ஏய் காய்ஸ், இப்போ தான் நான் வந்து காலேஜ்லேருந்து வந்தேன். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. இன்றைக்கி வந்து நான் காலையிலேருந்து வ்ளாக் எடுத்தேன். பட் எந்த அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு தெரியல. நான் ஃபைனல் இயர்ன்றதுனால எனக்கு வீக்லி 2 days தான் காலேஜ், வெனஸ்டே அண்ட் டியூஸ்டே. ஸோ இந்த 2 நாளில் வந்து டியூஸ்டே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே போகும். பட் வெனஸ்டே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். 2 கிளாஸ் வந்து சேர்த்து சேர்த்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் நிறைய இருக்கிறதுனால அதோடைய வேலை எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க, ரெகுலராக வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சாலும் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த 2 சேனலையும் பார்க்கணும், 2 சேனல்லையும் வீடியோஸ் எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், எல்லாமே அது நான் தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 2 ஒர்க்கும் நான் மட்டுமே தான் பண்ணணும். அதனால் டைம் வந்து அவ்வளோவா இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் வந்து 8 to 10 ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 1, 2, 3 அகைன் வந்து கண்டினியூஸாக கிளாஸ் இருந்துச்சு. ஸோ வந்து வீடியோஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். சரி, இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் பனானா சிப்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. இப்போ அடுத்தது காஃபி வந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஹே காய்ஸ், இப்போ தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பயங்கர டயர்டாக இருக்குது. எப்போவுமே நான் காலேஜ்லேருந்து வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். பட் ஆனால் எனக்கு தூங்க முடியாது, கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் மாமாத்தோடைய விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் மாமாஅர்த்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அண்ட் அதை பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கார்ட்ஸ்லயும் கொடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது வந்து நான் ஷீட் மாஸ்க் தான் போட போறேன். இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலேஜுக்கு இல்ல வேலைக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அண்ட் வெளியே போயிட்டு வரதுனால ஸ்கின் எல்லாம் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிடும். வீட்டுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பேக் தேடி அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி காய வச்சு வாஷ் பண்றதுலாம் ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கான டைமும் நமக்கு இருக்காது. எனக்கும் வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. பட் ஆனா நம்ம ஸ்கின் கேர் பண்ண மாட்டோம். எல்லாருமே வந்து ஸ்கின் கேர்ல கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி உங்களால ஃபேஷியலோ இல்ல ஃபேஸ் பேக்கோ அப்ளை பண்ண முடியலன்னா நம்ம வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அண்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கும் வந்து இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப சோம
விட்டமின் சி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். அது நீங்க என்னோட வீடியோஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. ஏன்னா விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணும். அண்ட் ஸ்கின்ன வந்து நல்லா ஷைனிங்கா வச்சு. விட்டமின் சி கூட ஹனியும் இருக்கு. ஹனி வந்து நம்மளுடைய ஸ்கின்ன நல்லா சாஃப்டாவும் க்ளோவாவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்கின்ன நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். இந்த ஷீட் மாஸ்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஷீட் மாஸ்க் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாலித்தீன் மெட்டீரியல்ல தான் வரும். பட் அது வந்து நம்மளுடைய என்வரான்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப கெட்டது. பட் இந்த ஷீட் மாஸ்க் வந்து பேம்பூ ஷீட் மாஸ்க். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாலும் நம்மளுடைய என்வரான்மெண்ட்க்கு எதுவுமே ஆகாது. ஷீட் மாஸ்க்ல வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஷீட் மாஸ்க் வந்து 9 டேஸ் ஆஃப் சீரம் ஹைட்ரேஷன் சொல்லிருக்காங்க. சோ இது வந்து எப்படி இருக்குன்றதை இப்ப நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஷீட் மாஸ்க் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்மளுடைய ஃபேஸை நல்லாவே கிளென்சர் பண்ணிக்கணும். நான் வந்து மாமா அதோடைய விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபுல் ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த ஷீட் மாஸ்கை வந்து எடுத்துட்டு நம்மளுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். சோ ஓகேவா, இப்போ வந்து இந்த ஷீட் மாஸ்க்கை நான் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். இந்த கவர்ல வந்து கொஞ்சமா இந்த சீரம் இருக்கு. இதையும் வந்து நான் என்னுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்றேன். சோ இப்போ வந்து அவ்வளவுதான். ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு மசாஜ் பண்ணணும். இந்த 20 மினிட்ஸ் வந்து யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து ரிலாக்ஸ் பண்ண போறேன். பை பை. A few moments later. இப்போ வந்து இந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு ஃபேஸ்னு. ஸோ எஸ், இப்போ இந்த ஷீட் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். இந்த மாமா அதோட விட்டமின் சி ஷீட் மாஸ்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப ரஃபா இருந்துச்சு. இந்த ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா ஷைனிங்கா க்ளோவா இருக்கு. உங்களுக்கு வந்து லைவாவே தெரியும் என்னோட ஸ்கின் இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க லைவாவே பாக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து பர்பிள், அமேசான், நைகா, இல்ல மாமா வெப்சைட்ல கூட இருக்கும். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட் PAVI2021 இதை யூஸ் பண்ணி மாமா வெப்சைட்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு சாம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மாமா வெப்சைட்ல பண்ற ஒரு ஆர்டரும் வந்து ஒரு செடியா வந்து மாறும். ஸோ அந்த செடி எங்க வச்சிருக்காங்க, என்ன செடி வச்சிருக்காங்க, அதோடைய போட்டோ எல்லாமே வந்து நமக்கு ஷேரும் பண்ணுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இது வந்து நம்ம இந்தியன் பிராண்ட். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வாங்கறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான், நான் இந்த ஷீட் மாஸ்க்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இதுக்கு மேல வந்து நான் எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. ஸோ நான் வந்து தூங்க தான் போறேன். எப்பவுமே நான் காலேஜுக்கு போயிட்டு வந்து தூங்கிடுவேன். ஏன்னா காலையில 5:00 5:15 நான் வந்து எழுந்துக்கிறல. ஸோ ரொம்ப டயர்டா இருக்கும். அண்ட் காலேஜ்லயும் வந்து நிறைய நடக்கிறல. ஸோ பயங்கர டயர்டா இருக்கு. அதனால நான் இப்ப வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எடுக்கிற இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும். சோ இந்த வேலையெல்லாம் பாக்கணும். சரி, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பாக்குறேன். பை பை.
ஏய் காய்ஸ், நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். இப்போ இல்லை, வந்து ஒரு 1 hour முன்னாடியே தூங்கி எழுந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செமஸ்டரோடைய ரிசல்ட் வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பாஸ் ஆகிட்டேன். அதுவும் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரேடே வந்துடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கொரோனா டைமில் லாக்டவுனில் ஆன்லைன் எக்ஸாமில் பாஸ் ஆனால் போதும் தான் நினச்சேன். பட் ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேடே எடுத்துடவே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் செமஸ்டர் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் வச்சாங்க. அதில் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் வந்து நான் தூங்கிட்டேன், நான் எழுந்துக்கவே இல்லை. ஸோ எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 45 minutes இருக்கிறப்ப தான் நான் வந்து எழுந்தேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் எப்படியும் வந்து டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் அதுலேயும் வந்து நான் நல்ல கிரேடே எடுத்துட்டேன்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் இப்போ வந்து டைம் 9:30 ஆகுது, ரொம்ப பசிக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஆர்வத்தில் இந்த பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து டைம் 9:30 ஆகுது, ரொம்ப பசிக்குது. ஸோ கீழே போய் நான் வந்து டின்னர் சாப்பிட போகிறேன். டின்னருக்கு வந்து எங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல, போய் பார்க்கணும். ஸோ நான் கீழே போய் என்ன டின்னர் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டின்னருக்கு எங்கள் அம்மா தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் தோசை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதுதான் சாப்பிட போகிறேன். ஏய் காய்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 10:00 ஆகுது. இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டு மேலே வந்தேன். இப்போ வந்து நம்ம டேவே முடிய போகுது. பட் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு வேலை இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெட்டை வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாமே வந்து இப்போ பெட் மேலே தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சா தான் நம்ம வந்து இங்கே தூங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேலையாக வந்து நான் இதை முடிச்சுட்டு வரேன். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு வரேன். என்னுடைய பெட் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அவ்வளவுதான், பெட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. டைமும் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தூங்குறது டைம்னா, இப்போ நான் வந்து படுத்ததும் தூங்க மாட்டேன். எப்படியும் நான் தூங்குறதுக்கு வந்து 1:00 இல்லை 2:00 கூட ஆகும். ஏன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து நான் நைட் ஃபுல்லாக எடிட் பண்ணாதான் நான் வந்து நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ வந்து 2:00 வரைக்கும் எடிட்டிங் தான் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you.